Now I invite Guru Sugna Vardhachari Mami to speak about KSK Mama, today being his birthday, the 100th birthday. எல்லாருக்கும் நமஸ்காரம். நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு நாங்கள் எல்லாருமா கல்கத்தா கிருஷ்ணமூர்த்தி தான் கேஎஸ்கே சார் கேஎஸ்கே சார் சொல்லித்தான் வழக்கம். அதாவது சில பேரை வந்து ஒரு ஆத்மார்த்தமாக கூப்பிடுறதுன்னு ஒன்று இருக்குது. அவள் ஃபுல் நேம் இருந்தால் கூட நமக்கு ரொம்ப இன்டிமேட்டாக ரொம்ப நெருக்கமான ஒரு இருக்கிறதில் வந்து எல்லாருமே நாங்கள் எல்லாருமே வந்து கேஎஸ்கே மாமா கேஎஸ்கே சார் தான் கூப்பிடுவோம். ஏன்னா அந்த மாதிரி அவர் பழகுவார் நம்ம கிட்ட. ஒரு குரு சொல்லிக்கிற டிசிப்ளின்ங்கிற அந்த மரியாதை இருக்கும், மரியாதை எங்கேயும் போகாது. பட் நெருக்கங்கிறது கொஞ்சம் இன்னும் நிறையாவே இருக்கும். என்ன வேணால் அவர்கிட்ட கேட்கலாம், என்ன சந்தேகம் வேணால் கேட்கலாம், எல்லாம் சொல்லுவார். எந்த பாட்டு வேணுமானாலும், அதாவது முந்தி இருந்தவாலும் இப்போ நான் முசிறிட்டு கற்றுருக்கேன், எனக்கு இந்த கீர்த்தனை கற்றுக்கணுன்ட்டு அவர்கிட்ட நான் கேட்க முடியாது. அது அந்த ஒரு காலகட்டம். இவரும் அப்படி இருந்து வந்த அந்த காலகட்டத்தில் இருந்து கற்றுன்னு வந்தவர் தான் இவரும். ஏன்னா பெரிய சாத்தூர் கிருஷ்ண ஐயங்கார், சபேசியர், டைகர் வரதாச்சாரியார் அவாக்கிட்டலாம் அவர் அண்ணாமலை யூனிவர்சிட்டி படிச்சிருக்கார். எங்ககிட்ட சொல்லுவார், அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் படிக்கிறச்சே எப்படிலாம் சாதகம் பண்ணணும், காத்தால் எழுந்தவனை சாதகம் பண்ணுறாளான்னு வந்து பார்ப்பான். டீச்சர்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து அவளை வந்து ட்ரெயின் பண்ணியிருக்காங்கிற அவர் அனுபவத்தெலாம் நிறையா சொல்லியிருக்கேன். ஸோ இவர் எதுக்கு சொல்கிறார், இவர்கிட்ட வந்து ஒரு கீர்த்தனை வேணும்னா சங்கு பயப்படாமல் சார் இந்த கீர்த்தனை எனக்கு பாடம் இல்லை எனக்கு. ஏன்னா என்னோடய அனுபவத்தில் நான் சொல்கிறேன், நான் முதல்ல இன்ஸ்டியூஷன்ஸில் தான் நிறையா படிச்சிருக்கேன். ப்ரைவேட்டாக படிச்சுன்றது வந்து ரொம்ப தனியாக கற்றுட்டு வந்து ஸ்காலர்ஷிப் படித்து மிஷினி கிட்ட கற்றுட்டு தான் முதல். அதுக்கு முன்னாடி எல்லாமே வந்து குரூப்பில் கற்றுன்றது தான். அதனால் நிறையா பெரிய உருப்படியெலாம் எனக்கு வந்து படமே கிடையாது. ஏன்னா இன்ஸ்டியூஷன்ஸில் போனால் அவள் சிலபஸ் என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் கற்று தருவாள். சக்கனி ராஜா எல்லாமே பாடம் கிடையாது எனக்கு அந்த மாதிரி. ஸோ இவர்கிட்ட போய் நிறையா உருப்படி கற்றுட்டேன். இன்றைக்கி எல்லோரும் சொல்கிறா சூடாமாமிட்ட நிறையா உருப்படி இருக்குது அப்படின்னா மூல காரணம் கேஎஸ்கே சார். என்ன வேணும், என்ன கம்போசர் வேணும், எந்த கம்போசராக இருந்தாலும் சரி அது வேணும்னா கேட்டால் வந்து நீ நாளைக்கு வாய் என்னை பார்த்து வைக்கிறேன் அப்படின்னு ரெடியாக இருக்கும். அது ரொட்டேஷனோடு எழுதி வச்சுருப்பா கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி அள்ளி அள்ளி தருவார் தான் சொல்லணும். ஒரே வார்த்தை போனால் அள்ளி அள்ளி தருவார். இறக்கிற கிணறு தான் சுரக்குங்கிற மாதிரி அவர் அவ்வளோ தூரம் தந்ததால் தான் அவருக்குள்ளே மேலே மேலே பெருக அவர் கம்போஸ் பண்ணக்கூடிய ஒரு இதெல்லாம் வந்து ஒவ்வொரு இன்சிடென்ட்டும் சொல்லுவார். நிறையா தான் வந்து எப்படி யங் ஏஜில் வந்து ஒரு பெரியவாக்கோட்டை கச்சேரியெல்லாம் போய் கேட்டது, மயிலாப்பூரில் குடியிருக்கிறச்ச நிறையா வந்து பாப்பராசம் சிவனவர் பஜனையில் படித்தவர் பின்னாடியே போய் கேட்டது, அவர் பாடி அவர் தேர்த்து நேர கத்துண்டது, இதெல்லாம் நிறைய அவர் சங்கரா தஞ்சாவூர் சங்கரை எல்லாம் சங்கீத பூஷணம் அண்ணாமலை யூனிவர்சிட்டி ஒரே கான்டெம்பரரிஸாக இருந்தவர். அவளுக்குள்ள நிறைய எக்ஸ்சேஞ்சஸ்லாம் இருந்தது அதெல்லாம் சொல்லுவேன். அது வந்து இப்போ தோன்றது. அப்போ அவர் சொல்கிறச்சே வந்து ஒரு பிரமிப்பாக கேட்போம் கேட்டுன்னு இருப்பேனே வெளியே. இப்போ ஒவ்வொன்றும் அதை வந்து நினச்சி பார்க்கறச்சே இப்போ நாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லித்தரச்சே இது இந்த இடத்துல இப்படி, இந்த இடத்துல குரு இப்படி பாடுவார் அப்படின்றது வந்து நாம் ஃபிசிக்கலாக நேராக சொல்லித்தரச்சு தான் அதோடய அனுபவம் என்னங்கிறது தெரியுது. எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் அவருக்கு யாரை கேட்டாலும் நிச்சயமாக கேஎஸ்கே மாமாட்ட பாடம் பண்ணாதவா இன்றைக்கி யாருமே கிடையாது. நிச்சயமாக அதாவது ஒரு உருப்படி வேணும்னுமே இப்போ பாடம் பண்ணி கற்றுண்டு கச்சேரி பாடுவாள். பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாமே சொல்கிறேன், மாமா இந்த கச்சேரி பண்ண போகிறேன் இந்த மாதிரி உருப்படியெல்லாம் வேணும்னா ஓ வாவேன் எங்கிட்ட கற்றுக்கிறியான எத்தனை நாள் கற்றுண்டியா இப்போ திடீர்னு அந்த மாதிரி ஒரு கேள்வியே கிடையாது. கொடுக்கணும், இருக்கிறத எல்லாருக்கும் கொடுக்கணும். அதான் அந்த ஒரு மனப்பான்மை தான். அதனால தான் நான் வந்து பர்ஃபார்மராக பெரிய வராட்டாலும் எனக்கு தெரிஞ்சதை நான் கற்றுண்டதை வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லித்தரணும். அது என்ன முக்கியம்னா அந்த வழி
யார் வேணா எதுல இந்த காலத்துல எப்படி வேணா கத்துக்கலாம், கொஞ்சம் ஞானம் இருந்துச்சுன்னா எதுல இருந்து வேணா கத்துக்கலாம், எப்படி வேணா கத்துக்கலாம். அது அவா பாடமா மாத்திட்டு உள்ளான், கத்துக்கச்சே கத்தின்னு விட்டு அப்புறம் அது அவா பாடமா மாத்திட்டு பாடலாம். அந்த மாதிரி இல்லாம நம்ம நேர்முகமா கத்துண்டது, ஏன்னா நேர கத்துக்கிறச்சு தான் நமக்கு தெரியும். இந்த இடத்துல இந்த பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் சொல்லல, அவர் இந்த இடத்துல இப்படி கை வச்சுப்பார், இந்த இடத்துல இப்படி இருக்கும், அதெல்லாம் இப்போ அதாவது நிறைய அவர் வந்து ஸ்புரித்தம் நிறையா பாடுவார். அப்படி பாடுறச்சே அது அவரோட ஆக்ஷன் எப்படி இருக்கும், அப்படி நேர கத்துக்கிச்சு நம்மள அறியாமல் அது தானே வந்துடும். நம்ம அதுக்குன்னு மெனக்கட வேண்டாம், அந்த ஃபாஸ்ட் பிரயோகத்துக்குன்னு மெனக்கட வேண்டாம், ஸ்புரித்தம் வரணும்னு மெனக்கடவே வேண்டாம், நேர கத்துக்கிச்ச தானே வந்துடும். அந்த அனுபவம் தனி. எனக்கு வந்து நிஜமாக சொல்கிறேன், இன்றைக்கி அவரோட 100வது பிறந்த நாளில் நான் பங்கேற்று என் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பாட வைக்கிறதுங்கிறது எனக்கு கிடைச்ச ஒரு பாக்கியமாகவே நினைக்கிறேன். அவளும் அதை கற்றுண்டு இன்னைக்கு அவரோட வர்ணம் தான் வர்ணம் சில வர்ணம் பாடப்போகிறா. அப்புறம் அவர்கிட்டேருந்து நான் நிறையா உருப்படி தியாகராஜர் உருப்படி இதெல்லாம் சிலது ரேர் கற்றுருக்கேன். அதுவும் மற்ற கம்போசர்ஸ் உருப்படியும் அவள் செய்ய பாடப்பாள். நீங்கள்லாம் கேட்டு அவளை வந்து பிளெஸ் பண்ணணும்னு கேட்டுக்கேன். முக்கியமாக இன்னைக்கு இன்னொரு விசேஷம் என்னென்னா, அவளோட பொண்ணு ராஜ சுரேஷ் வந்திருக்கா. எனக்கு வந்து நிஜமாக அவரிருந்து வந்து கேட்குற மாதிரி, ஏன்னா நாங்கள்லாம் டீச்சர் ஸ்டூடெண்ட்டு முறையில் பழகினது வேறு. காத்தாலேருந்து ராத்திரி வரைக்கும் ஆற்றுலேயே இருக்கிறவா, சங்கீதத்தோடு சம்மந்தப்பட்டு இருக்கிறவரோ. அப்பா வந்து அது எப்படிலாம் வந்து சங்கீதத்துக்காக இது பண்ணியிருக்கான்னு அவளுக்கு ஒன்றும் தெரியும். ஸோ அவள் இன்னைக்கு வந்து ரெண்டு வார்த்தை பேச சொல்லியிருக்கேன். அவள் எல்லாம் பாடி முடித்தப்புறம் ராஜி நிச்சயம் பேசுவாள். சஞ்சய் வந்ததுக்கும் ரொம்ப அவளுக்கு இதெல்லாம் சொன்னால் பிடிக்காது, அதுவும் எனக்கு தெரியும். இருந்தாலும் ஒரு மரியாதை நிமித்தம்னு ஒன்று இருக்குது, சப மரியாதைன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதுக்காக சஞ்சய் சந்தீப் நரன் அவெல்லாம் கற்றுனேன். தேங்க் யூ. அவள் வந்து ஒரு 3 குரூப்பாக பாடுவாள், அதை கேட்டுட்டு எங்கள் ப்ளஸ் பண்ணணும். தேங்க் யூ. தேங்க் யூ மாமி. சார் முக்கியமாக கிளீவ்லாண்ட் சுந்தரம் சாரும் வந்திருக்காரு, நான் சொல்ல மறந்துட்டேன், மன்னிச்சுக்கோ. As the first group, V3, Srimati Vidya Kalyan Raman, Srimati Brinda Manika Vasakam, and myself Aishwarya Shankar, we are presenting 4 compositions, the first being Sharanagata Vatsale, A Varnam in Kadana Kutuhulam of Kolkata Shri K. S. Krishnamurthy Mama. Sharanagata Vatsale Shankari Sharanagata Vatsale
में तू नहीं गई यानी a composition of Shri Gopalakrishna Bharati in Hamsadhwani set to Adi Tala. Ready for
சாதி குணரகி துடு தர்மமுடு சர்வசமுடு தாமசாதி குணரகி துடு தர்மமுடு சர்வசமுடு தாமசாதி குணரகி துடு தர்மமுடு சர்வசமுடு That was a composition of Sri Tyagaraja Swami in Hari Kamboji Ragam, Rupaka Thaadam. Jana kalpa ka balli
That was a composition of Sri Shyama Shastri in Varali Ragam, set to Mishra Chaputala. Thank you. Now we have the next group of disciples. Srimati Vasanti Ramesh, Kumari S. Hiranmayi, Srimati P. Pavitra, Kumari N. S. Kamakshi, Srimati S. Rohini, and Kumari R. Sandhya. We have two great artists supporting us on the violin and mridangam, Vidwan Chidambaram Badrinath on the violin and Vidwan N.C. Bharadwaj on the mridangam. Namaskarams to everyone here. Today we are starting with Avarnam in Ragam Athana, which is set to Aditalam, a composition of Sri Veenai Sheshanna. Yeah.
Next is a composition of Shri Muthuswami Dikshitar in Ragam Nate, set to Aditalam. Mm.
परमेश्वर जगदीश्वर शंकर परिमा परमेश्वर जगदीश्वर शंकर परिमा प्रणदाति हर श्री 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 परमेश्वर शंकर परिमा प्रणदाति हर श्री परमेश्वर जगदीश्वर शंकर पुरहर मृग पंचनदीश्वर गंगाधरेश्वर पनकाभरण भक्तजनावन पंचनदीश्वर गंगाधरेश्वर पनकाभरण भक्तजनावन पंचनदीश्वर गंगाधरेश्वर पनकाभरण भक्तजनावन पंचनदीश्वर गंगाधरेश्वर पनकाभरण भक्तजनावन
ಸಾಗರ ಪಾಲಿತ ಗುರು ಗುಹ ಭವಭಯಹರ ವೀರ ಕ್ಷೇತ್ರ ಪಾಲ ವಿನುತ ಶರಣ ವಿಚಿತ್ರ ಯಮ ಭಯ ನಿವಾರಣ ಪರಮೇಶ್ವರ ಜಗದೀಶ್ವರ ಶಂಕರ ಪಾಹಿ ಪಂಚನದ ಕ್ಷೇತ್ರ ಪ್ರಭಾಕರ ಪಾಲಿತ ಗುರು ಗುಹ ಭವಭಯಹರ ವೀರ ಕ್ಷೇತ್ರ ಪಾಲ ವಿನುತ ಚರಣ ವಿಚಿತ್ರ ಯಮ ಭಯಾದಿ ನಿವಾರಣ ಪರಮೇಶ್ವರ ಜಗದೀಶ್ವರ ಶಂಕರ ಪಾಹಿ ಮಾ ಪ್ರಣ Next is a composition of Saint Sri Tyagaraja in the ragam Darbar, which is set to Mishra Chaputalam. ಪೂರ್ವ
राज सम्मुन पूजसे यो राज
will be Mama Hridaye in Ragam Riti Gola set to Khanda Thiruputa Thalam, a composition of Mysore Sri Vasudevachar. Mama Hridaye Viharadayalo Mama Hridaye Viharadayalo Krishna mama hridaye Viharadayalo Krishna mama hridaye Viharadayalo Krishna mama hridaye Viharadayalo Krishna mama hridaye Mandara dhara
krishna mandara dara govinda mukunda mamadaye viharayalo yadu kulava we have the final group presentation for today by disciples starting from here B. Vidya Bharati R. S. Shankari M. Vasuprada K. Bharati S. Methini G. Aparajita and S. Varatmika எல்லோருக்கும் நமஸ்காரம் நிகழ்ச்சியில் முதலாவதாக நாங்கள் வழங்க இருப்பது வித்வான் ஸ்ரீ கே எஸ் கே அவர்கள் இயற்றிய ஜனரஞ்சனி வர்ணம் ஆதித்தளத்து
ஸ்ரீ முத்துசுவாமி தீட்சிதர் அவர்கள் இயற்றிய ஸ்ரீராகத்தில் ஸ்ரீ மூலாதார சக்கர விநாயக எனும் கீர்த்தனை. Yeah.
கிருஷ்ண பாரதி அவர்கள் இயற்றிய தில்லை தலம் எனும் என தொடங்கும் பாடல் சாமா ராகத்தில். Hola.
அருணகிரிநாதர் பெருமான் அருளிய திருப்புகழ் நளினகாந்தி ராகத்தில் சேரவிட்ட தாள்கள் சிவே சிவேலன பருமா
We all disciples of Sugna Vardhacharya Mami were really blessed to perform all the songs which Mami had learnt directly from KSK Mama. All the songs presented today were learnt by Mami from KSK Mama, and especially with the presence of audience like you, including senior disciples of KSK Mama, we all are really blessed, and thank you for having blessed us by listening to us. Thank you. Now we call upon KSK Mama's daughter, Srimati Raji Suresh, to come and speak a few words. Thank you. Ellarku namaskaram. எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. எனிவே, ஐ ஸ்டார்ட் வித் கீத ஸ்லோகத்திலிருந்து ஆரம்பிக்கிறேன். உத்தரேத் ஆத்மானம் 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 அவசாதையேத் ஆத்மைவ ஆத்மனோ பந்து ஆத்மைவ ரிபுராத்மனவ. நான் ஏன் இந்த ஸ்லோகம் சொல்கிறேன்னாக்கா, ஒன் பர்சன் ஹேஸ் டு அப்லிஃப்ட் ஒன் செல்ஃப். அவளால் தான் அவளால் மேலுக்கு கொண்டு வர முடியும். And he is himself a bandhu, and he is himself a ripu, enemy. Enga appaku vandu appa da thane meluk vanda. There was no any support from his parental side, and ellame appa vandu thannode muyarchiyala nariya adathukku poi konjam konjama ellame collect paninda. You all will be wondering why I have not got into that. அத்தால் எழுந்து அஞ்சு மணிக்கு வீட்டில் ஸ்ருதி பாக்ஸ் சத்தம் ஆரம்பித்ததுன்னா அந்த சத்தத்தோடு தான் இருக்கணும். வேறு யாரும் பேசவே கூடாது வீட்டில், ஏன்னா அந்த ஸ்ருதி வந்து மைண்டில் கலைஞ்சிடும் அப்படின்னு அப்பா இருந்த வீடு. நான் ஏன் பாடலைன்னு நீங்களாம் கேட்கலாம். நான் வந்து அப்பாவோட இதை வந்து நிழலாக பார்த்துட்டே வந்தேன். ஆனால் அப்பாவுக்கு தேவையான இது வந்து கிடைக்கலங்கிறது எனக்கு ரொம்ப அஃபெக்ட் ஆச்சு. ஐ டிட் ப்ரீ யூனிவர்சிட்டி வித் டேக்கிங் மியூசிக் ஆஸ் மை சப்ஜெக்ட் அண்ட் அட்வான்ஸ் சான்ஸ்கிரிட். அதுக்கப்புறம் நான் அப்பா கிட்டே சொன்னேன், அப்பா லெட் மீ டேக் சான்ஸ்கிரிட், அது மூலமாக உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், எனக்கு மியூசிக் வேணாம்ப்பா, அந்த மியூசிக் உனக்கு ஒன்றும் ஹெல்ப் பண்ணலை அப்படின்னு எனக்கு அப்போ தோணித்து. ஆனால் அப்படி இல்லை, அது வயசாக தான் எனக்கு அதை பற்றி தெரியறது. மெயின்லி மை ஃபாதர் வென் இவென்ட் ஃபார் ஆல் இண்டியா ரேடியோ ரெக்கா இது ஆடிஷனுக்கு I think 70s way back 60 I was very small. Appo he came back and a few days kapra appa was not selected. I was shocked, eppadi appa ku avlo students irukale, ena December vandale peri peri vidwanla aathukku vandruva, because those who are fond of JNB definitely will come to appa. Ena appa had all his collection. அப்போ நான் சசிவம்னு எடுத்தால் அப்பா கிட்டே எல்லா கலெக்ஷனும், தியாகையர்னு எடுத்தால் எல்லா ரேரஸ்ட்டு சாங் பாடணும்னு ஆசைப்பட்டவாள் அப்பா கிட்டே வந்துடுவா. அப்படி இருக்கும்போது எப்படி அப்பாவுக்கு கிடைக்கல அப்படின்னு எனக்கு ரொம்ப இருந்து அப்பாவோட அர்கியூ பண்ணேன். அதுக்கப்புறம் அப்பா வாஸ் டெல்லிங் தட் பர்சன் ஹூ வாஸ் அ ஜட்ஜ்
In fact, he also came to me for some references. Ana and the recording la vandu per irukadhu. So he thought yaro or chinna paiyan paadra avan future la mailku vandruvom solittu I never chose you appdinu appa kitti avar solirka per solla virumbala. So andha madri or nigelchi appa life la nadandapodu appo avu director and all india radio avurke romba idu. Then he said, don't worry, I'll give you lot of thematic program la ungalku kudukuren neenga vandu regular ah pannanum chuta appa had lot of programs in all india radio. He never bothered about he was not his students were A grade and appa was not A grade at all. So idu marilla nariya vishayam appa kitta vandu ellarum utilize panninirundha ana appa idu pannaliye solittu na music pakkam na varave illa pora koriki my thambi KK Ravi and aatmaiva ripur aatmanahan or line sonne அது அப்பாக்கு என்ன ரிப்புனாக்கா அப்பா வாஸ் வெரி ஃபாண்ட் ஆஃப் நியூமராலஜி அது வந்து அப்பாவை எங்கெல்லாம் கொண்டு போச்சுங்கிறது என்னால் சொல்லவே முடியாது இன்ஃபேக்ட் மை நேம் வாஸ் எஸ்கே ராஜி மை பிரதர்ஸ் நேம் வாஸ் கே கே ரவி ஒரே வீட்டில் எங்கள் ரெண்டு பேருக்கு வேறு வேறு இனிஷியல் அதுக்கு அஃப்கோர்ஸ் டெஃபினேஷன்ஸ் அதே பட் அந்த அளவுக்கு அப்பா வாஸ் வெரி ஃபாண்ட் ஆஃப் நியூமராலஜி அதுவே அப்பாவுக்கு ரிப்புவாக இருந்தது ஏன்னா இன்னைக்கு சந்திராசிரமம் எனக்கு சரி வராது அப்படின்னு இன்றைக்கி வந்து இந்த தேதி கூட்டினா எட்டு அப்படின்பா இந்த மாதிரிலாம் ரொம்ப டூ மச் அது வந்து அப்பாவுக்கு வந்து நிஜமாகவே இருப்புவாக இருந்தது அண்ட் அனதர் திங் இஸ் ஹி ஹேட் லிட்டில் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ஹி ஹேட் அ இயரிங் இம்பேக்ட் அப்பாவால் கொஞ்சம் காது கேட்கறது அவ்வளோ இது கிடையாது எப்போவுமே ரெண்டு ஸ்ருதி பின்னாடி வச்சுப்பா ஸ்ருதி சுத்தமாக இருக்கணுங்கிறதுல அப்பா வெரி பர்டிகுலர் அண்டு ரொம்ப நாளைக்கு அப்பா வந்து இயரிங் எய்டு அந்த காலத்துலலாம் இயரிங் எய்டுனா வெளியில் தெரியும் இப்போ தான் நிறைய மாடர்னாக வந்திருக்கு அப்பா வாஸ் வெரி கான்ஷியஸ் அபவுட் இஸ் அப்பியரன்ஸ் ரொம்ப ரொம்ப இதாக இருக்கணும்னு பாப்பா தான் வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கணும் தன் பளிச்சுன்னு இருக்கணும் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப எதிர்பார்ப்பாப்பா அதனால அந்த இயரிங் எய்டு அப்பா இது பண்ணனா தான் இன்சிஸ்ட் பண்ணி அப்பா தட் வில் ஹெல்ப் யூ வாட் எவர் பீப்புள் ஆர் டாக்கிங் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் யூ கேன் இது யூ கேன் பி கான்ஃபிடென்ட் அப்படிலாம் சொல்லி அதுக்கப்புறம் அப்பா வந்து யூ போட்டுக்க ஆரம்பித்தேன் நதர் திங் இஸ் அந்த இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது சின்ன வயசில் நான் குழந்தையாக இருந்தபோது வென் எவர் ஐ ஃபாலன் சிக் ஐ ரிமெம்பர் ஐ வாஸ் டவுன் வித் டைஃபாய்டு அந்த ராத்திரியெலாம் ஒன்ஸ் இன் ஃபோர் ஹவர்ஸ் மெடிசன் தரணும் டூ ஹவர்ஸோ அது மாதிரி அப்பா என் பக்கத்துலேயே உட்காந்து பாட்டெல்லாம் நிறைய பண்ணியிருக்கா அப்போ தான் சாதகம் பண்ணினா என்னை வச்சுட்டே பச்சை குழந்தை அடி பண்ணா அது வந்து இட் வாஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட் ஐ ஆல்வேஸ் வேர் எவர் ஐ கெட் அ சான்ஸ் ஐ சிங் தட் சாங் ரொம்ப தெரிஞ்ச மாதிரி நான் பாடிடுவேன் அண்ட் என் தம்பி வந்து ஹி வாண்ட்ஸ் டு பிகம் அ கம்போசர் அண்ட் பாரதியார் பாட்டெல்லாம் எத்தனை கோடி இன்பம் வைத்தா எல்லாம் அவனோட அவன்தான் ஆரம்பித்தான் பகைவனுக்கு அருள்வாய் இதெல்லாம் அவன்தான் ஆரம்பித்தான் அவன் ஆரம்பித்தப்பறம் அப்பா வந்து அதோடு சேர்ந்துட்டு அப்பா வந்து அதை இது பண்ணிட்டான் ஷேப் பண்ணிட்டா அது மாதிரி கொஞ்சம் அவனும் அப்பாவும் கொஞ்சம் எனிமி மாதிரி தான் இருந்துப்பா ஏன்னா அவன் வந்து ஹி யூஸ் டு ஆர்கியூ ரொம்பவே அப்பாவோட இது பண்ணிகிட்டு இருப்பான் அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் ஹி ஹேட் அ குருகுல வாசம் வித் லால்குடி ஜெயராமன் அப்பா ஹி வாஸ் அவே ஃப்ரம் அப்பா ஃபார் ஃபியூ இயர்ஸ் அதுக்கப்புறம் வந்து அப்பாவோட அந்த ரவியோட இதுக்கப்புறம் டிமைஸ்க்கு அப்புறம் அப்பா பிகேம் வெரி வெரி ஷாக்ட் ஹி நெவர் எக்ஸ்பெக்டட் தட் அப்பாவோட நியூமராலஜியே அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணலை அவனுக்கு கே கே ரவின்னு வச்சோம் ஆனால் அப்பாவால் ஒன்றும் பண்ண முடியல பிகாஸ் தட் இஸ் வாட் வே டெஸ்டைன் வாட் வி டெஸ்டைன் டு கெட் இட் வி வில் ஹாவ் இட் அது யாராலும் மாற்ற முடியாது அதுக்கப்புறம் அப்பா கிட்ட நான் சொன்னது ஒன்றே தான் அப்பா யூ சி ஆல் யுவர் டிசைபிள்ஸ் அஸ் ரவி நிறைய பேர் நீ கற்றுக் கொடுப்பா அப்படி சொன்னப்புறம் ஹீ ஸ்டார்டட் ரியலி ஒரு ஏஷியஸாக இது பண்ணி இன்ஃபேக்ட் சுப்புடு மாமா ஒன்ஸ் இன் ஆனந்தவகடன் ஹீ ரோட் அவர் வீட்டில் சங்கீத தொழிற்சாலை நடக்கிறதோ என்னவோ அப்படின்னு எழுதியிருந்தார் அந்த அளவுக்கு ஹி ஹேட் இப்போ சுக்ரா மாமியை பார்த்தா தான் ஞாபகம் வருது ஹி ஹேட் லாட்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அஃப்கோர்ஸ் வெரி வெரி லவ்வபிள் ஸ்டூடெண்ட்ஸ் கல்கட்டாவில் இருந்தபோது அது வேறு மாதிரி அங்கே வந்து அப்பாவை வந்து கேஎஸ்கே சார் தான் இங்கே அங்கே கூப்பிடுவா இங்கே மாமா அந்த மாதிரி ஒரு டிஃப்ரென்ஸாக இருந்தது கல்கட்டாவுக்கு போனதுக்கு காரணமே குடும்ப சூழல் தான் அம்மாவோட பிரதர் தான் அப்பாவை அங்கே ஐஷின்னு போனால் அதுக்கப்புறம் அங்கே வந்து பாரதி தமிழ் சங்கத்தில் இது பண்ணி நிறைய பாரதியாரோட இதெல்லாம் பண்ணினா ரசிக ரஞ்சனி சபாவில் அப்பா அங்கே வந்து எல்லாமே அப்பா தான் அங்கே அங்கே வர வித்வான்கள்லாம் எங்கள் ஆத்தில் தான் இன்ஃபேக்ட் ஜிஎன்பி மாமா மடியிலலாம் நான் உட்காந்துருந்துருக்கேன் உப்புமா கிண்ட சொல்லடிலாம் பாடியிருக்கிறேன் என்னை வச்சுன்னு ஐ ஸ்டில் ரிமெம்பர் ஆல் தேட் அண்ட் அப்பா அண்ட் ஜிஎன்பி அண்ட் தேர் வாஸ் அனதர் பர்சன் ஐ ஃபர்காட் ஹர் நேம்
இவள்லாம் ரொம்ப க்ளோஸ் அவளால தான் அந்த நியூரோலஜி அப்பாக்கு வந்தது ஹி வாஸ் ஃபாண்ட் ஆஃப் நியூரோலஜி பிகாஸ் ஆஃப் தட் எனிவே அண்ட் மியூசிக்கை போட்டு நான் வெளியில் வந்தாலும் ஆனால் அப்பா கூடவே இருந்தேன் சில கச்சேரிக்கெல்லாம் நானும் தம்புரா போட்டிருக்கேன் அப்பாவோட கண்ணன் வந்தான் நிகழ்ச்சிக்கு நானும் கம்பேர் பண்ணியிருக்கேன் கூடவே இருந்துட்டு அப்பாவோட எல்லா ஒரு இதுக்கும் கூடவே தான் இருப்பேன் ஆனால் அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச தர்மவதி ராகம் சாமா சில ராகம்லாம் அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் சஹானா இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் சில சமயம் ரொம்ப ரேராக எதையாவது ஒன்று எடுத்துடுவா இந்த சாமக்காதம்பரி இந்த மாதிரி அதெல்லாம் பண்ணும்போது எனக்கு ரொம்ப கோபமாக வரும் ஏன்ப்பா நீ ரேர் பாட்டு ரேர் பாட்டுன்னு யாருக்குமே புரியாமல் அதனால தான்ப்பா ஒன்று யாருக்கும் புரியலை அப்படிலாம் நான் ஆர்கியூ பண்ணியிருக்கேன் ஏன்னா நிறைய பேர் சபையில் பாடும்போது தீராத விளையாட்டு பிள்ளை ஏதோ கண்ணன் மேலே இப்படி இப்படி எல்லாருக்கும் தெரிஞ்ச பாப்புலர் சாங்கெல்லாம் நைஸாக பாடி எல்லோரும் நல்ல பேர் எடுத்து விட்றா எங்கள் அப்பா மட்டும் இது ஒரு ஏர் சாங் ரேர் சாங் ரேர் ராகோ ரேர் ராகோன்னு யாருக்குமே புரியாமல் அதனால தான்ப்பா உனக்கு பேர் இல்லை அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் என் மரமண்டிக்கு அப்போ எட்டலை இப்போ தான் அதோட தீர்க்கம் புரியறது ஸோ மெனி பீப்புள் டிசம்பர் வந்தாலே நவம்பர்லேருந்தே அப்பாவோட ஹெல்த்தும் கொஞ்சம் டிட்டியூரேட் ஆகிடும் அப்பா வாஸ் சஃபரிங் ஃப்ரம் ஆஸ்மா பட் ஹி நெவர் வென்ட் டு டாக்டர் ஃபோரிஸ்டால் யூனியன்சைம் பெட்னசால் இந்த மூணு டேப்லெட் ஃபார் எவர் ஏன்னா ஹி ஹேட் அ கிளாஸ்கோ ஒரு டிக்ஷனரி கையில் வச்சுட்டுருப்பார் அதில் என்ன மருந்து சொல்கிறதோ அதுதான் அதுதான் அப்பா வாங்கி சாப்பிடுவாள் டாக்டர்கிட்ட போக மாட்டான் அந்த மூணு டேப்லெட்டையும் நான் ரெகுலராக மாதம் மாதம் போய் வாங்கிட்டு வந்து கொடுப்பேன் ஸோ ஹி நெவர் ரியலைஸ்ட் ஹி ஹேட் அ செட் பேக் இன் இஸ் ஹார்ட் ஹி ஹேட் அ என்லார்ஜ் ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குங்கன்னு அப்பாவுக்கு தெரியாது ஹி ஹேட் அ ஆஸ்மா பட் அஃப்கோர்ஸ் ஐ டூ காட் இட் ஃப்ரம் ஹிம் தேட் பட் என்னென்னா இந்த நவம்பர் டிசம்பர் ஜனவரி அது ரொம்ப பிஸியான மியூசிக் டயத்தில் அது இன்னும் மியூசிக் கச்சேரியெல்லாம் நடக்கும்போது ஒரு கச்சேரி மிஸ் பண்ண மாட்டா ஆனால் அப்பா வந்து முன்னாடி உட்காரவே மாட்டான் எப்பவுமே லாஸ்ட் ரோவில் தான் அப்பா உட்காருவா அப்பா வில் நாட் கம் அவுட் நான் நினச்சுமே அப்பாவுக்கு காம்ப்ளெக்ஸ் இருக்குது ரொம்ப அப்பா நீ முன்னாடி போய் அவளாக சொல்கிற அளவுக்கு இப்போ போ உட்காருப்பான்னு தான் சொல்லுவேன் அப்பா நோ மை பிளேஸ் இஸ் அட் த பேக் அப்படின்னு அண்ட் அப்பாவோட சிஷியர்கள்லாம் பாடும்போது பின்னாடி தான் இருப்பா அதுக்கப்புறம் தான் அப்பா வந்து அப்பாவோட ஒப்பீனியன் சொல்லுவாள் ஆனால் எல்லோரும் என்கரேஜ் தான் பண்ணுவாள் அப்பா வந்து ஒரு இதாகவே சொல்ல மாட்டாள் கிரிட்டிக்கலாக ஒன்றும் பேசல மாட்டான் ஸோ திஸ் ஹவ் மை அப்பாஸ் ஜேர்னி அண்ட் ஐ எம் ஸோ கிளாட் ஸோ மெனி பீப்புள் ஆர் ஸ்டில் கெட்டிங் இன் டு லைக் மாமி லைக் சஞ்சய் இவள் மூலமாக நிறைய பேர் வரான்னு நினைக்கும் போது ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி நவ் ஐ ரிக்ரெட் ஏன் நான் மியூசிக் எடுத்துக்கல அப்படின்ட்டு எனிவே திஸ் இஸ் வாட் ஆத்மைவ ஆத்மனோ பந்துவோ ஆத்மைவ ரிப்புர் ஆத்மனக எனக்கும் தான் ஸோ எனிவே என்னோடய சம்ஸ்கிருதம் மூலமாக ஏதாவது நான் பண்ணுறதுக்கு நான் பார்க்குறேன் ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்யூ வெரி மச் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சச் அ ஹார்ட் டச்சிங் டாக் தேங்க்யூ ஐ திங்க் அவன் சொன்ன மாதிரி எல்லாமே destiny, coincidence, everything happens together when it has to happen. So, in fact, our Calcutta or Pati Chonnathanala, I belong to Calcutta, I'm from Calcutta. And Shrimati Indira Ranganathan, Amadale Aatta Kathinenu, Avaloda place adha nikidha nadakkirudhu. Avalum KSK Mamata Calcutta oda tenure la kathindirukka. So, I think everything adhan so coincidence adha. Ippadila ella sendu mami itta na vandu kathittu, mami mooliyama appadi ellarum inge panni. Idella vandha I think it is destined and probably as you said avaroda blessings and aashirvada nichayam irukku so thank you so much now we call upon shreshtha sangeetha seva lahari that's how we honored him very recently cleveland sundaram mama to come and speak a few words on it எல்லாருக்கும் நமஸ்காரம் கேஎஸ்கே சார் கூட எனக்கு ஜாஸ்தி பரிச்சயம் கிடையாது 82-83 நினைக்கிறேன் அந்த டைம் பீரியடில் ஸ்ரீமுஷ்ணம் ராஜாராவ் சார் வந்து கோட்ஸ் ரோடுன்னு டி நகரில் அங்கே இருந்தார் அப்போ அவர் வந்து கேஎஸ்கேயை பற்றி சொல்லி அந்த இடத்துல ஒரு வீடு பார்த்துட்டு இருந்தான்னு நினைக்கிறேன் கரெக்டான அப்போ வந்து என்னை பரிச்சயம் பண்ணி விட்டார் அப்போ ஒரு தடவை அதுக்கப்புறம் இன்னும் ஒரு தடவை சந்திச்சிருக்கேன் அப்பாவை அப்புறம் நான் பார்த்தது கிடையாது பழகினதும் கிடையாது ஆனால்
எங்கெல்லாம் ஒரு நல்ல சங்கீதம் நம்ம கேட்குறோமோ திடீர்னு பளிச்சுன்னு ஒரு கீர்த்தனை தெரிஞ்சுது இல்லை ஒரு ராகம் தெரிஞ்சுது அப்படின்னாக்க நீங்கள் அப்புறம் போய் கேட்டேனாக்கே அது கேஎஸ்கே சார்கிட்ட பாடம் பண்ணியிருக்கேன்னு அவள் சொல்லுவாள். அதுதான் அதில் ஒரு பெரிய இது அவரோடதுல. அவரை பற்றி தெரியணும் அப்படின்னாக்க அவருடைய சிஷ்யான்னு கூட சொல்லுவாள். பட் அப்பப்போ போய் பாட்டு கற்றுக்கிறாளா இல்லையா? அவள் வந்து அந்த சீசனில் அவள் சொன்ன மாதிரி சீசனில் ஒரு மாதத்துக்கு முன்னால் அங்கே போவாள். ராஜாராம் கிட்ட அடிக்கடி சொல்லுவார், நீங்கள் வந்து நவம்பர் டிசம்பரில் வந்து அவரை பார்க்க முடியாது, மார்ச் ஏப்ரல் அந்த டயத்தில் வாங்கோ, அப்போ தான் அவர் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பார் அப்படின்னு சொல்லுவார் அவர். அந்த மாதிரி ஒரு நல்ல சங்கீதம் எங்கே இருந்தாலும் நமக்கு பளிச்சுன்னு கேட்டதுனாக்க மனசில் நின்னதுனாக்க அது நிச்சயமாக கேஎஸ்கே சாருடைய ஒரு இது இருக்குது, தாக்கம் இருக்குங்கிறது நன்னாவே தெரியும். ஸ்ரீமதி சுகுணா வரதாச்சாரி இன்றைக்கி ஒன்று சொன்னால் இன்றைக்கி பேசுகிறதுக்கு முன்னால் நான் வந்து இந்த பெர்ஃபார்மன்ஸ் ஃபீல்டில் ஜாஸ்தி இல்லை அப்படின்னு சொல்லி, அது அவசியம் இல்லை. ஏன்னா அவளுக்கு இருக்கிற ஒரு மதிப்பு மரியாதைங்கிறது வந்து நினச்சி கூட பார்க்க முடியாது. நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு நல்ல சங்கீதம் இன்றைக்கி அமெரிக்காவில் போயிருக்குனாக்கே அதுக்கு மூணு பேர் காரணம் அடிக்கடி சொல்லுவேன். ஸ்ரீமதி சுகுணா வரதாச்சாரி, பிஎஸ் நாராயண சுவாமி, பி கிருஷ்ணமூர்த்தி. அவள் வந்து ஒரு ராக் ஸ்டார் மாதிரி ஃபெஸ்டிவலில் நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி, இந்த வருஷம் சுகுணா விரதாச்சாரின்னு சொன்னோன்னா ஒரு ஸ்டாண்டிங் ஓவேஷன் அவளுக்கு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சேவை செய்திருக்கிறார்கள். அவளுடைய சிஷ்யா எல்லாருமே எனக்கு ஓரளவு நன்னாவே பரிச்சயம் உண்டு. ஏன்னா அதுக்கு அடிக்கடி வருவா, நிறைய ப்ரோக்ராம்லாம் வந்து கலந்துப்பாங்க. எப்படி சொல்லி கொடுத்துருக்கா அப்படிங்கிறத பார்த்தானாக்க ஒரு காம்ப்ரமைஸ் அப்படிங்கிறதே கிடையாது. நல்ல சங்கீதம், பாரம்பரியமான சங்கீதம். அவள் சொல்கிறது, எனக்கு இது தான் எனக்கு தெரிஞ்ச சங்கீதம், இதை தான் நான் கொடுக்க போகிறேன், இதில் உனக்கு ஒரு மரியாதை இருக்கு, மதிப்பு இருக்குனாக்க எங்கிட்டவா நான் சொல்லி கொடுக்குறேங்கிற மாதிரி தான் அவளுடைய குறிக்கோள். இந்த இதில் வந்து அவள் வந்து எந்த விதமான ஒரு பட்டம் வேணும், பதவி வேணும், இல்லைனாக்க ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வேணும்னு தேடினதே கிடையாது. சுகுணா வரதாச்சாரி அவர்கள் வாழ்நாள் பூராவும் தேடினது என்னன்னாக்க ஒரு நல்ல சங்கீதத்தை தான். அதில் வந்து கேஎஸ்கே உடைய ஒரு பங்குங்கிறது, ஒரு பெரிய பங்குங்கிறத நம்ம வந்து மறக்கக்கூடாது. முசிறி ஏர்வாள் கூட செம்மகுடியாவட்ட போய் நிறைய கற்றுருக்கா, முசிறி ஏர்வாள் சொல்லியே போயிருக்கான்னு சொல்லியிருக்கா, போய் கற்றுருந்துருக்கா அப்படின்னு சொல்லி. அப்புறம் கேஎஸ்கே உடைய தாக்கம் நிறையவே இருந்திருக்கு. அதனால் இன்றைக்கி வந்து ஒரு வசத்தியான சங்கீதத்தை கேட்கணும் அப்படின்னாக்க எனக்கு வந்து இருக்கிற சில பேரில் ஒருத்தர் வந்து சுகுணா வரதாச்சாரி அவர்கள். அவர்கள் வந்து இன்றைக்கு இன்றைக்கு கேஎஸ்கே சாருடைய ஒரு நினைவு நாளை இங்கே கொண்டாடுறதுங்கிறது ரொம்ப பொருத்தம், ரொம்ப ரொம்ப சிலாக்கியம் என்னை பொறுத்தவரை. எடுத்துக்காட்டு என்னன்னாக்க அவளுடைய ஸ்டூடெண்ட்டை பற்றி ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னால் ஐஸ்வர்யா சங்கர் பாடினா இங்கே வந்து ஒரு கச்சேரி, அற்புதமான கச்சேரி தான், ஒரு அற்புதமான கச்சேரி. அதை கேட்டவா ரொம்ப கொடுத்து வச்சுருக்கா. ஒரு நிதானம், ஒரு அழுத்தம், ஒரு சௌக்கியம், அது மட்டும் இல்லை அந்த தாளத்தில் அப்படி ஒரு பிடிப்பு. சாதாரணமாக சொல்லுவா ஸ்ருதி சுத்தம் இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாள். அதெல்லாம் மீறி அந்த மனசை கவரக்கூடிய மாதிரி ஒரு நிதானத்தோடு பாடினது வந்து எவ்வளவு தான் ஐஸ்வர்யா சங்கருக்கு ஒரு திறமை இருக்குனாலும் அந்த கிரெடிட் வந்து ஸ்ரீமதி சுகுணா வரதாச்சாரி தான் தேவை சேருங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அப்படி சொல்லி கொடுத்துருக்கா அந்த மாதிரி. அதே மாதிரி தான் பிருந்தாமாணிக்க வாசகம் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னால் இதில் பாடினா நான் கேட்டேன், ஆர்கே கன்வென்ஷன் சென்டரில் வித்யா கல்யாண் ராமன், எல்லாரோடும் இதுவும் ஒரு சங்கீத ரத்தனங்கள் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்கானாக்கே அந்த பெருமை வந்து ஸ்ரீமதி சுகுணா வரதாச்சாரியை தேரும். இதுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் இருக்கா இல்லையாங்கிறது வந்து அப்பாற்பட்டது. யாருக்கிட்டேருந்து ஒரு மரியாதை வருது, யாருக்கிட்டேருந்து ஒரு அப்ரூவல் வருதுங்கிறத பார்க்கும்போதும் இன்றைக்கு மகா பெரிய வித்வான்கள் எல்லாருமே அவளை பற்றி தான் சொல்லுவாள். நான் ரெண்டு நாளைக்கு முன்னால் பேசும்போது சொன்னேன், அதை திருப்பி நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். முதல் முதல்ல எனக்கு வந்து அறிமுகம் பண்ணது வந்து ஸ்ரீமதி சுகுணா வரதாச்சாரிய இவர் டாக்டர் ரமணி அவர்கள் தான் என்னை கூப்பிட்டு சொன்னார். அவர் சொல்லி முடித்த மறுநாளைக்கு எம் சந்திரசேகரன் கூட்டார், கோயின்சிடென்டலி கூப்பிட்டு சொன்னார், இப்பேற்பட்டி ஒரு விதுஷியை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா, வியாபகப்படுத்திக்க தெரியாத ஒரு விதுஷி அப்படின்னு சொன்னார். அவர் ரெண்டு பேருமே சொன்னது தனக்குன்னு இருக்கிறத வெளியில் கொண்டு வர தெரியாதுன்னு சொல்லி. வேண்டாம், இத்தனை சிஷ்யா மூலமாக இன்றைக்கி இவ்வளோ அழகாக நீங்கள் கொண்டு வந்திருக்க, இதை விட ஒரு பெரிய பெருமை என்னது. எனக்கு வந்து ரொம்ப ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி, ஒரு பெரிய பெருமை என்னன்னாக்க
இந்த மாதிரி ஒரு சத் சங்கம் ஒரு நல்ல நட்பு கிடைச்சிருக்கு. அதுக்கு நான் ரொம்ப நான் கொடுத்து வச்சுருக்கேன். உங்கள் கையால் அன்றைக்கி ஒரு விருது வாங்கினது என் வாழ்நாளில் இருந்த ஒரு பெரிய ஒரு பாக்கியம். எல்லாருக்கும் என்னுடைய நமஸ்காரங்கள். So I think with that we come to an end, and we are all here to wish KSK Mama a very, very happy birthday. I believe he's there with us today, with all of us. So very, very happy birthday to Mama, and please continue to shower your blessings on all of us. Thank you so much, all of you, for being part of this program. Thank you.